ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் ஃபோர் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோட டாபிக் சிலபஸில் வந்துட்டு இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம சமர்ஷியர் புக்கில், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் இருந்து இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸோட மற்ற டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே ஃபிசிக்ஸோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு செஞ்சுரி படி பார்க்க போகிறோம், அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் செகண்ட் செஞ்சுரியிலன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதிகமான பேர் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த செஞ்சுரியெலாம் யார் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 3000 BCE அந்த ரேஞ்சில் இயர்லி கிரீக்ஸ் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் சன்னு, ஸ்டாரு, பிளானட்ஸ் அண்ட் மூன் இதோட மோஷனை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 500 BCE யூனிவர்ஸில் வந்து எல்லாமே வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ எதுவுமே வந்துட்டு சேம் ஸ்டேட்டில் இல்லாமல் எல்லாமே வந்து டைம் போக போக மாறுது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 500 BCE வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் 500 BCE எண்டில் பார்க்கும்போது எல்லாமே, அதாவது யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்மால் இன்டிவிசிபிள் எலமெண்டால தான் வந்துட்டு கம்போஸ் ஆகி இருக்கு. அந்த எலமெண்ட் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தியரி ஆஃப் அட்டாமிசம் வந்து டெவலப் பண்ணாங்க. பட் அந்த டைமில் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன பண்ணலன்னா ப்ரூவ் பண்ணலை. அப்புறம் 240 BCE பார்க்கும்போது எர்த் வந்து ஸ்பியராக இருக்கு, அண்ட் எர்த்தோட ரேடியஸை வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெஷர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து செகண்ட் செஞ்சுரியில் வந்து அரிஸ்டார்கஸ் ஆஃப் சாமோஸ் அவங்க வந்துட்டு சன் வந்து சோலார் சிஸ்டமோட சென்டரில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்களும் வந்துட்டு இதை எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸோட என்ன பண்ணலன்னா ப்ரூவ் பண்ணலை. அண்ட் செகண்ட் செஞ்சுரியிலேயே செலூசியா அப்படின்றவங்க வந்துட்டு எர்த் வந்து அதோட ஓன் ஆக்சஸில் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் செகண்ட் செஞ்சுரி எண்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸும் ஸ்டார்ஸும் அதோட மோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அண்ட் சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து எர்த்லேருந்து மூணுக்கும் எர்த்லேருந்து சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா கால்குலேட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி இருக்கிற அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணாங்க. அடுத்து தேர்ட் செஞ்சுரியில் வந்து அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேச்சுரல் லாஸ், அதாவது ஒரு ஒரு நாளும் நடக்கிற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லாஸ் இருக்குது அப்படின்ற அந்த ஐடியாவை வந்து கொண்டு வந்தார். அப்புறம் வந்து மோஷன், அதாவது கிராவிட்டினால மோஷன் நடக்குது அப்படின்ற ஐடியாவை கொண்டு வந்தார். அப்புறம் வந்து தியரி ஆஃப் ஃபோர் எலமெண்ட், அந்த எலமெண்ட் வந்து எர்த்து, வாட்டர், ஃபயர், ஏர், இதை வச்சு அந்த தியரி ஆஃப் ஃபோர் எலமெண்ட்டை வந்துட்டு சொன்னார். அப்புறம் எர்த் வந்து யூனிவர்ஸோட சென்டராக இருக்குது அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும்னா அதுக்கு வந்து ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் எர்த்தில் வந்துட்டு லைட்டர் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டான ஆப்ஜெக்ட் வந்து சீக்கிரம் வந்து கீழே வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே தேர்ட் செஞ்சுரியில் அர்ச்மடிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபோஸ்டாட்டிஸ் அவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து லீவரோட ஐடியா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் ஒர்க், புள்ளி யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே வந்துட்டு அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அர்ச்மடிஸ் பிரின்சிபல், அதாவது லா ஆஃப் பயான்சியை வந்துட்டு தேர்ட் செஞ்சுரியில் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பையோட ஃபர்ஸ்ட் அக்யூரேட் வேல்யூவை கொடுத்ததும் வந்துட்டு தேர்ட் செஞ்சுரியில் அர்ச்மடிஸ் தான். நெக்ஸ்ட் 100 CE வந்து பைட்டாலமி அப்படின்றவங்க வந்துட்டு ஜியோ சென்ட்ரிக் மாடலில் வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிளானட்ஸோட ரிட்ரோடேஷன் மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அஸ்ட்ரானமி பற்றின ஃபர்ஸ்ட் புக்கான ஹால்மகஸ்ட் அப்படின்றதையும் வந்துட்டு இதில் வந்து இந்த செஞ்சுரியில் தான் வந்து வந்துருந்துச்சு. 5th century வந்து ஆர்யாபட் அவங்க வந்து இந்தியன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்த் வந்து அதோட ஹோன் ரொட்டேஷன் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்ற ஐடியா சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஜீரோவோட ஐடியா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை வச்சு அதோட மேத்தமெட்டிக்ஸில் எப்படி கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு ஆர்யாபட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த 9th century இயர்லி ஆப்டிக்ஸ் அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு 9th century தான் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து 12th century பார்க்கும்போது அந்த அக்யூரேட் அஸ்ட்ரானமிக்கல் டேபிள் டேட்டாவை வந்து கொண்டு வந்தாங்க, அந்த பார்ன் ஆஃப் ட்ரெஷர் ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படின்றத. ஸோ 7th century 14th century பார்க்கும்போது சயின்ஸில் இருக்க மேஜர் டெவலப்மெண்ட் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கண்ட்ரீஸ் ஆன அரேபியா, பர்ஷியா, ஈரான் அந்த இடத்துல தான் வந்துட்டு சயின்ஸ் ரீதியான அதிகமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 15th and 16th century டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் நிக்கஸ், அவங்க வந்துட்டு காப்பர் நிக்கன்
ரெவல்யூஷனை வந்து டெவலப் பண்ணாங்க. அப்புறம் வந்து எலியோ சென்ட்ரிக்கல் மாடலை வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து தைக்கோ பிராஹே அப்படின்றவங்க வந்து அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவோட அக்யூரேட் டேட்டா வந்து அவங்க தான் வந்துட்டு 15th சென்ச்சுரியில வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கெப்லர் வந்துட்டு லா ஆஃப் பிளானட்டரி மோஷன்ஸை வந்துட்டு இந்த சென்ச்சுரியில டெவலப் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து கலீலியோ வந்து லா ஆஃப் இனர்ஷியாவை டெவலப் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து டெலிஸ்கோப்பால வந்துட்டு ஆஸ்ட்ரானமி ரீஜியன் அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்துட்டு ஜூபிட்டர்ல இருக்க மூனோட டைம் பீரியடை வந்து கால்குலேட் பண்ணியிருந்தாரு. ஏர்த் வந்து ஃபிளாட்டா இல்லை அப்படின்னு இவர் தான் வந்து சொல்லியிருந்தாரு. ஏர்த்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து சேம் ரேட்ல தான் வந்துட்டு கீழே வந்து விழுது அப்படின்றதையும் இவர் வந்து சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து பெண்டுலம் அதோட இன்க்ளைன் பிளேன் எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ப்ரொஜெக்டைல் மோஷனை பத்தின ஸ்டடியை வந்து அவர் இந்த சென்ச்சுரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்ட் எக்ஸ்பெரிமெண்டோட இன்ட்ரடக்ஷனையும் வந்து இந்த சென்ச்சுரியில தான் வந்து கலீலியோ பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரேன் டிஸ்கார்டி, இவங்க வந்து கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியோட ஐடியாவையும் இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 17th அண்ட் 18th சென்ச்சுரியில ஐசக் நியூட்டன் வந்துட்டு லா ஆஃப் மோஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஐடியா ஆஃப் மோஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. கிராவிடேஷன் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கால்குலஸ் அதெல்லாம் வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மாடர்ன் ஆப்டிக்ஸோட ஃபவுண்டராகவும் ஐசக் நியூட்டன் தான் வந்து இருக்காங்க. அதாவது ரிஃப்ளெக்ஷன் டிஸ்பர்ஷன் பிரிசம் இதோட ஃபவுண்டராக ஐசக் நியூட்டன் தான் இருக்காங்க. லைட்ல வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் ஆன கார்பக்குலர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது இவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து கெப்லர்ஸ் நாவோட டெரிவேஷனை வந்து இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் புக்கான த பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா அப்படின்றதையும் இவர் வந்து கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன் ஹாய்ஜின்ஸ், இவங்க வந்து வேவ் தியரி ஆஃப் லைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வில்லியம் கில்பர்ட் வந்து மேக்னட்டிசம் அதில் வந்து இந்த சென்ச்சுரியில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் ராபர்ட் பாய்லியும் ராபர்ட் ஹூக்கும் வந்துட்டு சேர்ந்து கேஸோட பிஹேவியரை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டேனியல் பெர்னாலி அப்படின்றவங்க பெர்னாலிஸ் தியரத்தையும் அவங்களோட கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸோட இயர்லி ஐடியாஸையும் வந்துட்டு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ராபர்ட் ஹூக் தனியாக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்ப்ரிங் மோஷன் அதாவது ஹூக்ஸ் லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. டெய்லர் வந்துட்டு டெரிவேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ஸ்ட்ரிங்ல இருக்க அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியோட டெரிவேஷன் வந்துட்டு டெய்லர் வந்து இந்த சென்ச்சுரியில இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் லீ ஆல்பர்ட்டும் லாக்ரன்ஸும் வந்துட்டு லாக்ரானியன் மெக்கானிசம் அதை வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஜேம்ஸ் வாட் வந்து ஸ்ட்ரிங் இன்ஜினை வந்து இன்வென்ஷன் பண்ணாரு. கூலும்ஸ் வந்துட்டு அந்த சார்ஜஸ்க்கு பிட்வீன்ல இருக்கிற ஃபோர்ஸ் அதாவது கூலும்ஸ் லாவை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் 19th சென்ச்சுரியில ஜேம்ஸ் ஜூலும் கார்டனும் வந்துட்டு தெர்மோடைனாமிக்ஸோட இயர்லி ஐடியாவை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேரோலிக் தியரியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கெல்வினும் கிளாஸஸும் வந்துட்டு தெர்மோடைனாமிக்ஸ் லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் வந்துட்டு அதாவது கேஸோட பிஹேவியர் அதோட வெலாசிட்டி அப்புறம் வந்துட்டு ஸ்பீடை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பால்ஸ்மேன், இவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிசமையும் என்ட்ரோபி ஃபார்முலாவையும் வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. யங் அண்ட் ஃப்ரெஸ்னல் இவங்க வந்துட்டு வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சார்ஜோட பிஹேவியரை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஸ்ட்ரட் வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்ல இருக்க மெக்கானிக்கல் எஃபெக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆம்பர், இவங்க வந்து டூ பேரலல் கரண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் பற்றி சொன்னாங்க. அப்புறம் வில்லியம் ஆமில்டன் வந்துட்டு லீஸ்ட் ஆக்ஷனோட பிரின்சிபலையும் ஆமில்டன் மெக்கானிசமையும் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்கேல் ஃபாரடே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பவர்ட் மோட்டார் பற்றியும் எலக்ட்ரிசிட்டி இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்ணியிருந்தாரு. அடுத்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னட்டிசமோட தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது எலக்ட்ரிக்கலுக்கும் மேக்னட்டிசமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷனை பற்றி சொல்லியிருந்தாரு. அடுத்து டெஸ்லா வந்துட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அதாவது இதுதான் வந்து மாடர்ன் டெக்னாலஜிக்கு போகிறதுக்கான ஒரு வழியாக வந்துட்டு இருந்துச்சு எதுனா இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து டெஸ்லா. அடுத்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பற்றியும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 20th சென்ச்சுரி டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க் அப்படின்றவங்க வந்துட்டு பிளாக் பாடி ரேடியேஷன் அதை பற்றின ஸ்டடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை வந்து டிஸ்கவர் பண்ணாரு. ரூதர்ஃபோர்ட் வந்துட்டு ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலை வந்து கொடுத்தாரு. அடுத்து ஆல்பர்ட் என்ஸ்டைன் வந்துட்டு ரிலேட்டிவிட்டியோட ஸ்பெஷல் தியரியும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்புறம் வந்துட்டு ஆட்டமோட எக்ஸ்டென்ஷன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் என்ஸ்டைன். ஸோ அப்புறம் வந்துட்டு நியூட்டனுக்கு அப்புறம் ஃபிசிக்ஸோட ரெவல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஆல்பர்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்பேஸ் அண்ட் டைம் பற்றின நியூ ஐடியா இவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வந்து இவர் சொல்லியிருக்காரு. வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பற்றின ஸ்டடி சொல்லியிருக்காரு. ஆட்டம் பற்றின ஸ்டடியை வந்து இவர் சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட் வந்து மேரி கியூரி வந்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி ஸ்டடியை வந்து இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நீல் போர் அப்படின்றவங்க போர் ஆட்டம் மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராடெங்கர் அப்படின்றவங்க வந்துட்டு எலக்ட்ரான் புரோட்டானோட பிஹேவியரை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்க்ராடெங்கர் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து ஹென்சன் பர்கர் இவங்க வந்து அன்சர்டைனிட்டி பிரின்சிபலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பால் டைராக் இவங்க வந்து குவாண்டம் மெக்கானிசமோட ஃபார்முலேஷன் வந்து இந்த செஞ்சுரியில தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து டைராக் ஃபைன்மேன் அப்புறம் வந்து ஷைன்விங்கர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து குவாண்டம் ஃபீல்டு தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து குவாண்டம் மெக்கானிசம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணது வந்து குவாண்டம் ஃபீல்டு தியரி. அப்புறம் வந்துட்டு ஜெல்மேன் வின்பர்க் அப்புறம் வந்து ஆட்பர்ஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பார்ட்டிகல்ஸ் பிசிக்ஸ் பத்தியும் எக்ஸ்ரேயோட டைஃப்ராக்ஷனோட ஸ்டாண்டர்ட் மாடல் பத்தியும் வந்து சொன்னாங்க. ஸோ இது மூலமா தான் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து இது வந்து ஒரு வழிவகுத்துச்சு. அடுத்து சி வி ராமன் ஸோ இவர் வந்து இந்தியாவில் இருந்தாரு. இவர் வந்து ராமன் எஃபெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து சந்திரசேகர் இவரும் வந்து இந்தியன் ஆரிஜின். ஸோ இவர் ஸ்டார் அண்ட் பிளாக் ஹோல் பத்தின ஸ்டடியை வந்துட்டு 20th செஞ்சுரியில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்து வந்து ஜான் வால்டர் அப்புறம் வந்து வில்லியம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வந்து மெக்னட் அப்படின்றவங்க வந்துட்டு ஸ்டாரை வந்து அதோட டெம்பரேச்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணாரு. அப்புறம் சஹா அயனைசேஷன் ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து எட்டிங்டன் அப்புறம் வந்து ஷேன் வார்சைல்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து காஸ்மாலஜி அப்படின்ற ஃபீல்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தாமஸ் ஃப்ரைட்மேன் வந்துட்டு யூனிவர்ஸ் மாடலில் வந்து எக்ஸ்பேண்டிங் பண்ணது வந்து இவர் தான். அடுத்து எட்வின்றவங்க வந்துட்டு ரெட் ஷிஃப்ட் அப்படின்றத வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் சயின்ஸோட ஃபவுண்டராக அதுதான் இவங்க தான் வந்து இனிஷியலாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நானோ டெக்னாலஜி அப்புறம் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் 20th செஞ்சுரியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிராவிடேஷனல் வேவ்ஸ் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் ஸ்ட்ரிங் தியரி இது எல்லாத்தையுமே வந்து எட்வின் வந்துட்டு 20th செஞ்சுரியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு இனிஷியல்லேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் இருக்கிற இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ். ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட PDF வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிசிக்ஸ் புக்கும் வேணும்னா கீழே லிங்க் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.